கல்லிலே கலைவண்ணம் கண்டாய், இது பழந்தமிழர்களுக்கு மட்டுமே சொந்தமான வாக்கியம். இன்று தமிழையும் தமிழ் வரலாற்றையும் தமிழ் கலாச்சாரத்தையும் அழித்து வரும் வேளையில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழன் செதுக்கிய சிற்பம்தான் இது. திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோவிலில் அமைந்துள்ள இந்த சிற்பம் ஒரு விரல் உயரம் கூட இல்லை, ஒரு கை நீளமும் இல்லை. எப்படி செதுக்கியிருப்பார்களோ என்ற எண்ணம் அனைவரது மனதிலும் எழும். உலகில் மற்ற நாடுகள் கட்டிடக் கலையில் இப்பொழுது வேண்டுமானால் சாதிக்க முயற்சி எடுக்கலாம், தமிழன் அன்றே சாதித்து விட்டான் என்பதே நிதர்சனமான உண்மை. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. சிற்பக்கலையின் உச்சம்தான் இந்த சிலை. உலகின் நம் முன்னோர் போன்று கலைகளில் சிறந்தவர்கள் யாரேனும் உண்டோ? இந்த சிற்பத்திற்கு தான் ஈடு இணை இந்த உலகில் வேறெங்கும் உண்டோ? மதுரை ஆயிரங்கால் மண்டபத்தில் அமைந்துள்ள இந்த சிற்பம் இவ்வளவு நுணுக்கமாக செதுக்க எவ்வளவு வியர்வை சிந்தியிருப்பாரோ? அந்த பெயர் தெரியாத நம் முன்னோரான சிற்பக்கலை ஆசான் அவர்களை மனதார பாதம் தொட்டு வணங்க விளைகிறது எம் மனம். பார்ப்பதற்கு யானை போன்றே இருக்கும் இந்த சிலையை உற்று கவனித்து பாருங்கள். பல பெண்களை சிலையாக செதுக்கி செய்த சிற்பம், அதுவே தமிழனின் சிறப்பு. யானைகளின் தும்பி கையும் கால்களும் கனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மங்கைகளின் இரண்டு கால்களும் ஆடைக்குள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கும் போது கிடைக்கும் கணத்தை கச்சிதமாக பொருத்தியாகிவிட்டது. தும்பிக்கையை தந்தபடி நின்று கொண்டிருக்கும் அந்த பெண் அந்த நிலையில் நிற்க முடியாது என்பதற்காக இன்னொரு பெண்ணை தாங்கியபடி நிற்கிறாள். யானையின் கண்களுக்கு பெண்ணின் மார்பு, காது வளைவிற்கு ஒருவரை ஒருவர் தாங்கி நிற்கும் கைகள், யானையின் வாய் திறந்த நிலையில் இருப்பதைப் போன்று காட்ட ஒரே ஒரு பாதம் அந்த இடத்தில் கொடுத்தாகிவிட்டது. அடடா, என்ன ஒரு கற்பனை திறன் இருந்திருக்க வேண்டும் அந்த சிற்பக்கலையின் மாமேதைக்கு! மூன்று உடல், ஒரே ஒரு தலை. ஏதேனும் இரண்டு உடலை மறைத்து விட்டு பாருங்கள், ஓர் உடல் ஓர் தலை மட்டுமே தெரியும். நம் முன்னோர்களின் திறமைக்கு மற்றொரு எடுத்துக்காட்டு இந்த சிற்பம். எந்த ஒரு தொழில்நுட்ப வசதியும் இல்லாத அன்றைய காலங்களில் மனித சக்தியும் கலைகள் மீது கொண்ட திறமையையும் கண்டு பிரமிப்பாக உள்ளது. உங்களால் சொல்ல முடியுமா இது காளையா அல்லது யானையா? நாட்கள் முழுவதும் கலை பற்றிதான் யோசித்துக் கொண்டிருந்திருப்பார்கள் போலும். கும்பகோணம் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயிலில் இருக்கும் இந்த சிற்பத்தை பார்க்கும் பொழுது உலக அதிசயங்கள் ஏழும் தோற்றுதான் போகும். தமிழன் சாதித்த கட்டிடக்கலையில் இதுவும் ஒன்று. உங்கள் கையால் தொடலாம், உருட்டலாம், முழு உருளையையும் பிடிக்கலாம், ஆனால் வெளியே எடுக்க இயலாது. கோயில் என்பது வழிபாட்டிற்கான இடம் மட்டுமல்ல, அது ஒரு கலை கூடம். மற்ற எல்லா தமிழ் நகரங்களையும் போன்றே தொகுக்கப்படாத வரலாறும் எழுதப்படாத கீர்த்தியும் தான் மாமல்லபுரத்திற்கும் உண்டு என்றாலும் இங்கு வரலாறு கல்லில் வடிக்கப்பட்ட கம்பீர கலை சின்னங்களில் பிரம்மாண்டமாக வாழ்கிறது. இதுதான் மாமல்லபுரத்தின் தனிப்பெரும் பெருமை. இரும்பில் வெல்டிங் செய்யாமல் ஒட்டு இல்லாமல் ஒரே கல்லான சங்கிலி, 400 வருடங்களுக்கு முன்பு இதை எப்படி செய்திருப்பார்கள்? கற்பனை செய்யவே கடினமாக உள்ளது. ஒரே ஒரு கல்லில் அந்த சங்கிலி தொடர் செதுக்கப்பட்டுள்ளது. செய்யும் போது ஒன்று உடைந்திருந்தாலும் அவ்வளவும் வீண்தான். ஆனால் இதையும் மிகவும் நேர்த்தியாக செதுக்கியுள்ள நம் தமிழ் சிற்பிகளின் தொழில்நுட்பம் அறிவியல் கணக்கீடுகள் யாவும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. 1000 வருடங்களுக்கு முன்னரே இது போன்ற சிற்ப நுட்பங்களை கண்டறிந்த சிற்பிகள் மகத்தான அறிவியல் முன்னோடிகள். இது போன்ற ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு வடிவங்களில் ஆயிரம் கால் மண்டபத்தை அழகுபடுத்தி கொண்டிருக்கின்றன அந்த சங்கிலிகள். நம் கலாச்சாரத்தையும் நம் பண்பாட்டையும் கல்லில் சிற்பமாக செதுக்கி அதை வருங்கால சந்ததிகள் பயன்பட செய்தார்கள் நம் முன்னோர்கள். இந்த சிலையை உற்று கவனியுங்கள், எவ்வளவு நேர்த்தியாக கூந்தல் பின்னப்பட்டுள்ளது. அதோடு பின்னிய கூந்தலில் பூச்சூடியுள்ளார் அந்த சிற்பி. கோவில்கள் வழிபாட்டு இடம் மட்டுமல்ல, நம் வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிப்பவை. 5 உடலுக்கும் பொருத்தமான ஒரே தலை. இன்று நாம் 5D என்று அழைக்கப்படும் 5D எனும் சிற்பத்தை 1000 வருடங்களுக்கு முன்பே தமிழர்கள் சிற்பத்தின் மூலம் நம் கண்களுக்கு காட்டியுள்ளனர். இவர்களின் கலை திறனை கண்டு எவராலும் வியக்க முடியாமல் இருக்க முடியாது. இது போல மேலும் தமிழர்கள் சார்ந்த வரலாற்று பதிவுகளை தெரிந்து கொள்ள பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.